அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தமிழன் டாட் காம் யூடியூப் சேனல். நான் உங்கள் சாமி காலிஸ். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆத்ம நிர்பார் ஆப் இனோவேஷன் சேலஞ்ச் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் ப்ரோக்ராம்னு சொல்கிறத விட ஒரு ப்ராஜெக்டை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப் இனோவேஷன் சேலஞ்ச் அப்படின்னா என்ன, இது எந்த வகையில் டெக்னாலஜி துறை டெக்னாலஜி ஸ்டார்ட் அப்ஸுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் அப்படிங்கிறத பற்றியும், அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்து என்ன மாதிரியான சப்போர்ட் சர்வீஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் இதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். குறிப்பாக கடந்த ஒரு 3-4 மாதமாக வந்து செல்ஃப் ரிலையன்ட் நேஷன் அப்படிங்கிற குறிக்கோளை மையமாக இந்திய அரசாங்கம் பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருது. அதன் ஒரு பகுதியாக தான் வோக்கல் ஃபார் லோக்கல், அதாவது சுயசார்பு இந்தியா. நமக்கு தேவையான பொருட்களை நம்ம உள்நாட்டிலேயே தயாரித்து உள்நாட்டு பொருட்களை யூஸ் பண்ணணும், அதே மாதிரி உள்நாட்டு பொருட்களுக்கு என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியாக தான் கவர்மெண்ட் வந்து இந்த வோக்கல் ஃபார் லோக்கல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்காக கவர்மெண்ட்டும் நிறையா சப்போர்ட் அண்ட் ப்ரோக்ராம்ஸை இது பண்ணிகிட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்லப்போனால் கவர்மெண்ட் டெண்டர்ஸ், சில கவர்மெண்ட் ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸில் ஒரு சர்டன் லிமிட்டுக்கு கீழே இருக்கிற ப்ராஜெக்ட் வேல்யூவில் இந்தியன் கம்பெனிஸ் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை ரீசண்டாக கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது இதன் ஒரு பகுதியாக தான் இந்த ஆப் இனோவேஷன் சேலஞ்சை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது ரீசெண்டாக சீனாவுடனான எல்லை பிரச்சனைக்கு அப்புறமா இந்திய இறையாண்மைக்கு எதிராக செயல்படுதுன்னு சொல்லி சீன ஆப்புகளை வந்து இந்தியன் கவர்மெண்ட் அதிரடியாக பேன் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த கவர்மெண்ட் வந்து இந்த சைனீஸ் ஆப்பை பேன் பண்ணதோட இது முடிஞ்சுதா அப்படின்னா இல்லை. பட் அதுக்கான மாற்று ஆப் அப்படின்னு பார்க்கும்போது பெரிய அளவில் இல்லை. அதாவது சைனா ஆப்பில் ஃபேமஸான டிக்டாக், ஷேரிட், ஹலோ இந்த மாதிரியான ஆப்புக்கு அதுக்கு நிகரான ஒரு ஆப் இந்தியாவில் இல்லை. பட் சிங்காரி, போ, மித்ரன் இந்த மாதிரியான ஒரு சில ஆப் வந்து இப்போ தான் டெவலப் ஆகிட்டுருக்கு. பட் அரசாங்கம் வந்து எல்லா வகையான ஃபாரின் பிராண்டுக்கும் ஈக்குவலண்ட்டான ஒரு பிராண்டை உருவாக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் தான் இந்த ஆப் இனோவேஷன் சேலஞ்சை கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம அன்றாடம் இன்டர்நெட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற கூகுள், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி எல்லாமே வந்து வெளிநாட்டு பொருள் தான். ஏன்னா சீன தயாரிப்பு மட்டும் இல்லை, இந்த மாதிரியான வெளிநாட்டு தயாரிப்புகளை யூஸ் பண்ணும்போது அவங்க நம்ம யூசர்ஸோட டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதை இந்தியாவுக்கு எகெயின்ஸ்டாக வேறு ஒரு ஏஜென்சிக்கு கொடுத்து அந்த ஏஜென்சி மூலிமா இந்தியாவுக்கு எதிரான திருப்பிற்கான வாய்ப்புகள் நிறையா பேருக்கு இது சம்மந்தமான புகார்களும் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்குது. இதையெல்லாம் தான் கருத்தில் கொண்டு ஒரு செல்ஃப் ரிலையன்ட் நேஷன் அப்படிங்கிறது ப்ராடக்டை மட்டும் இல்லாமல் டெக்னாலஜி, சாஃப்ட்வேர்ஸ் எல்லா வகையிலுமே இந்தியா வந்து ஒரு செல்ஃப் ரிலையண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் அரசாங்கம் இந்த ஆப் இனோவேஷன் சேலஞ்சை லான்ச் பண்ணியிருக்காங்க. டெக் ஈக்கோ சிஸ்டம், அதாவது சாஃப்ட்வேர் சம்மந்தமான டெக் ஈக்கோ சிஸ்டம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. அதே மாதிரி இங்கே இருக்கிற சாஃப்ட்வேர் கம்பெனிஸு வேர்ல்டு வைடு சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்க. அப்படி இந்த அளவுக்கு டெக் ஸ்டார்ட் அப் நல்லா இருக்கும்போது ஏன் வந்து நாம் நம்மளுக்கு தேவையான ஆப் மொபைல் அப்ளிகேஷனை சாஃப்ட்வேர்ஸை உருவாக்க முடியாது? அதே மாதிரி நம்மளோட தேவைக்கு மட்டும் இல்லாமல் இது ஒரு உலகத்தரம் வாய்ந்த அப்ளிகேஷன் உருவாக்கணுங்கிற முயற்சியில் கவர்மெண்ட் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. அதுக்காக தான் இந்த ஆப் இனோவேஷன் சேலஞ்சே லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப் இனோவேஷன் சேலஞ்சை கவர்மெண்ட் வந்து 2 ட்ராக்ல நடத்துகிறதா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ட்ராக் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்கிற ஆப்பை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதற்கான ப்ரமோஷன் அண்ட் சப்போர்ட்டை வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இது நெக்ஸ்ட் 1 மந்த்குள்ளே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ராக் 2 வந்து நியூ சாம்பியன்ஸை உருவாக்குறதுக்கான எண்ணம், ஐடென்டிஃபை பண்ணி அதை இன்குபேட் பண்ணி அதனோட ப்ரோட்டோடைப் அண்ட் லான்ச்சுக்கான சப்போர்ட், இந்த மாதிரி 2 டைப்பில் கவர்மெண்ட் இந்த ஆப் இனோவேஷன் சேலஞ்சை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சேலஞ்ச் வந்து கவர்மெண்ட்டும் டெக் ஸ்டார்ட் அப் கம்யூனிட்டியும் இணைஞ்சு நடத்துவாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த ஆப் இனோவேஷன் சேலஞ்சுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா July 18. இந்த ஆப் இனோவேஷன் சேலஞ்ச் என்னென்ன கேட்டகரியில் இருக்குது, இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அந்த லிங்க்ஸில் போய் நீங்கள் இந்த ஆப் இனோவேஷன் சேலஞ்சை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிடும் போது இந்தியாவில் இருக்கிற பாரம்பரிய விளையாட்டுகளான தாயம், பல்லாங்குழி இந்த மாதிரியான விளையாட்டுகளை வந்து டெக்னாலஜி மூலிமா பிரபலப்படுத்த முடியுமா அப்படிங்கிறதுக்கான ஆப் இருக்கா, அதே மாதிரி மக்களுக்கான மறுவாழ்வு அல்லது அவங்களுக்கான ஆலோசனை பெற உதவுக்கான ஆப்ஸு, அதாவது இ ஸ்மார்ட் ஆக்சஸ் டு லேர்னிங் டூல், அதே மாதிரி அந்தந்த வயதிற்கு ஏற்ற மாதிரியான கேமிங் ஆப், ஏன்னா
சில கேமிங் வந்து பெரியவங்க யூஸ் பண்ண மாதிரியான கேம்ஸ், அது ரொம்ப டேஞ்சரஸான கேம்ஸும் இருக்குது. அதனால் நிறைய பாதிப்புகளும் வந்ததுக்கான அந்த மாதிரியான கேமால் நிறைய பாதிப்புகளும் வந்ததும் நாம் அறிவோம். ஸோ இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் அந்தந்த வயதுக்கு ஏற்ற மாதிரியான கேமிங் ஆப்ஸை உருவாக்க முடியுமா அப்படின்னு பிரதமர் குறிப்பிட்டிருக்காரு. ஒரு டெக் ஈக்கோ சிஸ்டம், அதாவது சுயசார்பு இந்தியா மென்பொருள் உருவாக்குறதுக்கு தொழில்நுட்பத்துறையினர் பங்கேற்று உதவ வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டுள்ளார். இன்றைக்கி இருக்கிற பேண்டமிக் சுச்சுவேஷனில், அதாவது நிறைய வேலை இழப்பு இந்த மாதிரி சுச்சுவேஷனில், கவர்மெண்ட் இந்த மாதிரியான ஒரு இனோவேட்டிவ் ப்ரோக்ராமை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மிகப்பெரிய அளவில் டெக்னாலஜி துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு புதிய வேலைவாய்ப்பு, அதே மாதிரி இனோவேட்டிவ் ஐடியா வச்சுருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ரோக்ராமாக இருக்குங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. இந்த ஆப் இனோவேஷன் சேலஞ்ச் என்னென்ன கேட்டகரி, மெயின் கேட்டகரியில் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஆஃபீஸ் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம், சோஷியல் நெட்ஒர்க்கிங், இ லேர்னிங், என்டர்டைன்மெண்ட், ஹெல்த் அண்ட் வெல்னஸ், பிஸ்னஸ் இன்க்ளூடிங் அக்ரிடெக் அண்ட் ஃபைன்டெக், நியூஸ் அண்ட் கேம்ஸ், இந்த மாதிரியான 8 மெயின் கேட்டகரியும் இதில் சப் கேட்டகரியிலும் இருக்குது. இதுக்கான கேஷ் ப்ரைஸும் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், லிங்க்ஸில் இருக்குது. நீங்கள் அதில் போய் இது எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்குங்க. உங்கள்கிட்டே இது மாதிரியான ஐடியாஸ் இருக்குது, அதுக்கான நாலேஜ் இருக்குது அப்படின்னா நீங்களும் இந்த ஆப் இனோவேஷன் சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களோட ப்ராடக்டை இந்தியா மட்டும் இல்லாமல் வேர்ல்டு கிளாஸாக கொண்டு வரக்கு கவர்மெண்ட் உதவுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ நீங்களும் உங்களுக்கு ஐடியா இருந்தால் இந்த ஆப் இனோவேஷன் சேலஞ்சு மூலிமா உங்கள் ஐடியாவை வந்து வெளிக்கொண்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? மீண்டும் இது மாதிரி ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனில் உங்களை சந்திக்கிறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இது மாதிரி நாம் அப்லோட் பண்ணுற வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் அப்லோட் பண்ணுற வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழன் .com யூடியூப் சேனல்.